நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வீக சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்படும் சந்தோஷம், ரட்சிப்பு பெறும்பொழுது ஒரு சந்தோஷம், கர்த்தரை துதிப்பதிலே ஆராதிப்பதிலே ஒரு பெரிய சந்தோஷம். ஆகையினாலே இந்த மூன்றாவது வகையான சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உதாரணமாக ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்றுக்கொண்டு தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர்கள் சந்தோஷமா இருக்க சகல விருட்சங்களையும் பழங்களையும் பூக்களையும் எல்லா விதமான பறவைகளையும் ஆண்டவர் உண்டாக்கி சிருஷ்டித்து அவர்களை சந்தோஷமா இருக்கும்படி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார். ஆனால் ஏவாள் தேவன் விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக கண்டாள். அதனால் அவளுக்கு என்ன செய்தது, அந்த கனிகள் மீது இச்சை வந்தது. அந்த இச்சைனாலே அவள் அந்த கனியை பறித்து புசித்ததுனாலே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா பாருங்க, அது பாவம், அது இச்சை என்பதை அவள் அறியாமல் இருந்தாள். ஆகையினாலே அதுல ஒரு சந்தோஷம் அவளுக்கு உண்டானது. இரண்டாவதாக ஜீவனத்தின் பெருமை வந்தது. அந்த பழத்தின் புசிப்பாகிய அந்த சந்தோஷம் வெறும் அனுத்தியமான பாவ சந்தோஷமாக தான் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2:16 நான் வாசிக்கும் பொழுது இந்த அனுத்தியமான சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த அனுத்தியமான சந்தோஷம் நமக்கு வேண்டாம். நிரந்தரமான சந்தோஷமாகிய அவருக்குள்ளே நிலைத்திருந்து நாம் ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, அவரோடு உறவாடுவது, அவரோடு நாம் எப்பொழுதும் காணப்படுவது தான் அது நிரந்தரமான சந்தோஷம். பாருங்க, எது பாவம்? முதலாவது கர்த்தருடைய கட்டளையை மீறுவதே பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனமும் மாம்சமும் விரும்புகிறபடி செய்யும் ஒப்பு கொடுப்பது பாவமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மனது, அதாவது நம்முடைய மாம்சம் விரும்புகிறபடி நாம் செய்வது ஒப்பு கொடுப்பதுதான் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நம் மனசு சொல்லுகிறபடி, நம்முடைய மாம்சம் சொல்லுகிறபடி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அது அனித்தியமான சந்தோஷம், கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகையினால் அப்பேற்பட்ட சந்தோஷம் நமக்கு வேண்டாம். நிரந்தரமான ஆண்டவர் கொடுத்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனசாட்சியை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய மனசாட்சி சொல்லும், வேண்டாம், இது தப்பு, இதுல உனக்கு கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம் இருக்கும், இது வேண்டாம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்துல நீ நிலைத்துறன்னு சொல்லி அந்த மனசாட்சி பேசும். ஆனாலும் மனசாட்சியே கூட அந்த மனசாட்சிக்கு கீழ்படியாம அவங்க பாவ சந்தோஷத்துல விழும்பொழுது, அந்த பாவத்துல விழும்பொழுது அதை நரகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷம் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆகையினால் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகையினாலதான் நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் பாவத்தில ஜீவிக்கும் பொழுது, பாதாளத்துல அழிந்து போகும் பொழுது, அவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவரோடு வாழ நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்துல யாராரு ஜெபிக்கிறாங்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தளைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தளைந்தேன். அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.